அன்பார்ந்த மாணவர்களே, இந்த அமர்வில் இந்திய பத்திர மற்றும் மாற்றகங்கள் வாரியம் அப்படிங்கிற தலைப்பில் செபியினுடைய பணிகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். 8.03 செபியினுடைய பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்திய பங்கு சந்தைகளில் முதலீட்டாளர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் செபி செயல்படுகிறது. பங்குச்சந்தை நடவடிக்கைகளை கண்காணித்து முதலீட்டாளர்களின் நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் செபி செயல்படுகிறது. செபி எப்படி செயல்படுகிறதுன்னா, ஒரு சட்டமன்றம் மாதிரி, நீதிமன்றம் மாதிரி, நிர்வாகி போல மூன்று முக்கிய செயல்பாடுகளை செய்கிறது. சட்டமன்றம், நீதிமன்றம் மற்றும் நிர்வாகி போல மூன்று முக்கிய செயல்பாடுகளை கொண்டதாக செபிங்கிற அமைப்பு இருக்கிறது. அடுத்து செபியினுடைய பணிகள், உங்களுக்கு புக் பேக்கில், மாணவர்களே உங்களுக்கு புக் பேக்கில் 5 மதிப்பெண் வினால இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, செபியினுடைய பணிகளை விவரி. ஆகவே இதை வந்து நீங்கள் தவறாமல் படிச்சுக்கணும். செபியினுடைய பணிகளில் உங்களுக்கு புக்கில் தலைப்புகள் கொடுக்காட்டினா கூட நீங்கள் சிறிய தலைப்புகள் நான் சொல்கிறேன் அப்படியே குறிச்சிங்க, அதில் சிறிய தலைப்புகளை ஏற்படுத்தி தலைப்புகளோடு அந்த சிறிய தலைப்புகளோடு எழுதணும்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எழுதுறதுக்கும், நினைவில் வைத்து கொள்வதற்கும் அது ஈஸியாக எளிமையாக இருக்கும். அதில் செபியினுடைய பணிகளில் முதலாவதாக நம்ம சொல்கிறது, முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாக்கப்படுகிறது. முதலீட்டாளர் நலன் பாதுகாக்கப்படுகிறது. அடுத்து இரண்டாவது பணியாக சொல்வது, பங்கு சந்தைகளில் வியாபாரத்தை ஒழுங்குபடுத்துகிறது. அப்புறம் பங்கு சந்தைகளை ஆய்வு செய்வது, விதிமீறல்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது, உள்வழி வணிகத்தை தடை செய்வது, இடைநிலையர்களோட நிதி மோசடி, நியாயமற்ற வணிகம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. செபியினுடைய வழிகாட்டல்கள் அப்படின்னே ஒரு தலைப்பு, ஒருங்கிணைப்பு கையகப்படுத்துதல் அப்படிங்கிற தலைப்பு, பரஸ்பர நிதியகங்களை கட்டுப்படுத்துதல் இப்படி ஒரு தலைப்பு. அடுத்து மூலதன சந்தையை மேம்படுத்துகிறது. இறுதியாக இந்திய அரசினுடைய சட்டத்திட்டங்கள், விதிகளை செயல்படுத்துதல். இப்படி ஒரு 10 பணிகளை கொடுத்துருக்குறாங்க, அதில் 1 by 1 நம்ம பார்ப்போம், ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலீட்டாளர்கள் நலனை செபி பாதுகாக்கிறது. போதுமான கல்வி மற்றும் வழிகாட்டல்கள் முதலீட்டாளர்களுக்கு தரப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முதலீட்டாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த வழிகாட்டக்கூடிய பணிகளை, அவர்களுக்கு இந்த பங்கு சந்தையினுடைய தகவல்களை தெரிவிப்பதற்காக செபி சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. அதன் வழியாக அவர்களுக்கு ஆங்காங்கே சில வழிகாட்டல்களுக்கான கருத்தரங்கங்கள், கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு முதலீட்டாளர்கள் பொதுமக்களுக்கு இந்த பங்கு சந்தை தொடர்பான, நிறுமம் தொடர்பான கல்வி தகவல்கள் வழிகாட்டல்கள், விதிகள் ஆகியவை தரப்பட்டு முதலீட்டாளர் நலன் பாதுகாக்கப்படுகிறது. செபி ஒழுங்குமுறை விதிகளை உருவாக்கி பங்கு மாற்றகம், பங்கு தரகர்கள், ஒப்புறுதியாளர்கள் அவங்கெல்லாம் இதை பின்பற்றணும் அப்படிங்கிறத வழிவகை செய்கிறது, பின்பற்றுவதை உறுதிப்படுத்துகிறது. செபியினுடைய விதிகளை பங்கு தரகர்கள், ஒப்புறுதியாளர்கள், அப்புறம் இடைநிலையர்கள் எல்லாரும் பின்பற்றி வர்றாங்க. முதலீட்டாளர்களிடமிருந்து புகார்கள் எதுவும் வந்ததுன்னா அதை விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்குது, அதை தக்க நடவடிக்கை செபி எடுக்கிறது. பங்கு சந்தைகளில் வியாபாரத்தை ஒழுங்குபடுத்துகிறது. பங்கு மாற்றகங்களில் தரகர்கள், துணை தரகர்கள் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களோட நடவடிக்கைகள் ஒழுங்குமுறை விதிகளின்படி இருக்கிறதான்னு சரிபார்க்கப்படுகிறது. ஒழுங்குமுறை விதிகளின்படி அந்த இடைநிலையர்களோட
பணிகள் செயல்பாடுகள் இருக்காங்கிறது சரிபார்க்கப்படுகிறது. அப்புறம் ஆய்வு செய்தல் மற்றும் நடவடிக்கை எடுத்தல். பங்கு மாற்றகத்தில் வாங்கல் விற்றல் தொடர்பான நடவடிக்கைகள் எல்லாமே பதிவு செய்யப்படும். அதில் பங்கேற்ற பங்கு தரகர்கள் பற்றிய குறிப்பும் காணப்படும். பங்கு தரகர்கள் யார் பங்கு பெற்றிருக்கிறாங்கிற தகவலும் அதில் குறிப்பிடப்படும். செபி இதையெல்லாம் குறிப்பிட்ட பருவந்தோறும் ஆய்வு செய்யும், அப்பப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் புகார்கள் இருந்ததுன்னா விசாரணை செய்து தக்க நடவடிக்கை எடுக்கும். புகார் ஏதேனும் வந்துச்சுன்னா அதை விசாரித்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும். உள்வழி வணிகத்தை தடை செய்தல். இந்த இரகசிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அதன் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கு தடுக்கப்படுகிறது. இந்த முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பங்குகளை வாங்கியோ அல்லது விற்றோ அதன் மூலமாக ஆதாயம் பெறுவதுங்கிறது தடை செய்யப்படுகிறது. அதை தான் நம்ம உள்வழி வணிகத்தை தடை செய்தல்னு சொல்கிறோம். இடைநிலையர்களோட நிதி மோசடி, நியாயமற்ற வணிகம், இது வந்து தடுக்கப்படுகிறது. பங்கு சந்தையில் அறிவிக்கப்படும் விலைக்கு தான், பங்கு சந்தையில் என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு தான் பங்குகளை வாங்க விற்க முடியும். இடைநிலையர்கள் தானா பங்குகளோட விலையை உயர்த்தவோ குறைக்கவோ முடியாது. இடைநிலையர்களோட நியாயமற்ற மோசடியான செயல்பாடுகள் தவிர்க்கப்படும். செபியோட வழிகாட்டல்கள். ஆரம்ப பொது வெளியீடு பப்ளிக் இஷ்யூ செய்யும் போதே செபி வழிகாட்டுதல்களை தருகிறது. எந்த எப்படி இந்த பப்ளிக் இஷ்யூவை வெளியிட வேண்டும், பொது வெளியீட்டை எவ்வாறு செய்ய வேண்டும், அதே மாதிரி பட்டியலிடுவதற்கான வழிகாட்டுதல்களையும் செபி தருகிறது. அதனால் முறையான வழிகாட்டல்கள் செபியினால் தரப்படுகிறது. ஒருங்கிணைப்பு கையகப்படுத்துதல். ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தோட ஒருங்கிணைப்பு செய்வதற்கு மெர்ஜிங், அமால்கமேஷன், அதே மாதிரி டேக்கன் ஓவர் கையகப்படுத்துவதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை செபி வழங்குகிறது. சிறு முதலீட்டாளர்கள் நலனையும் செபி பாதுகாக்கிறது. இந்த இணைப்பு, ஒருங்கிணைப்பு, கையகப்படுத்துதலுக்கான வழிகாட்டுதல்கள் செபியினால் முறையாக அறிவிக்கப்படுகிறது. அப்புறம் பரஸ்பர நிதியகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பணியை செபி செய்கிறது. அடுத்து பரஸ்பர நிதியகங்களை கட்டுப்படுத்துறது மாதிரியே மூலதன சந்தையை கட்டுப்படுத்தி மேம்படுத்துகிறது. மூலதன சந்தை பங்கு சந்தையை மேம்படுத்துகிறது. இறுதியாக இந்திய அரசினுடைய அரசாங்கம் தன்னுடைய சட்டத்திட்டங்கள் விதிகள் எல்லாம் மீறப்படாமல் பங்கு சந்தை மூலதன சந்தை செயல்படுகிறதா என்பது உறுதி செய்யப்படுகிறது. அடுத்து செபியினுடைய அதிகாரங்கள் 8.04. செபியினுடைய அதிகாரங்கள் எதுவும் உங்களுக்கு புக் பேக்கில் ஒரு 5 மந்தை பண்ண வினாவாக கேட்டிருக்காங்க. செபியினுடைய அதிகாரங்களை விவரி. 5 மதிப்பெண் வினாவுக்கு 5 அதிகாரங்களை நம்ம குறிப்பிட்டால் போதும். இருந்தாலும் சரியான தலைப்புகளையும் சரியான விடையையும் எழுத வேண்டும். செபியினுடைய அதிகாரங்களை இப்போ நம்ம பார்க்குறோம். முதல்ல அந்த தலைப்புகளை பார்த்துருவோம். பங்கு சந்தைகள் மற்றும் இடைத்தரகர்கள் தொடர்பான அதிகாரங்கள். அபராதங்களை விதிக்கக்கூடிய அதிகாரம். அபராதங்களை விதிக்கக்கூடிய அதிகாரம். பணியிடங்களில் செயல்பாடுகளை தொடங்குவதற்காக அதிகாரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பத்திரங்களில் உள்வழி வணிகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரம். பத்திர ஒப்பந்த சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரம். இறுதியாக பங்கு சந்தை வணிகத்தை ஒழுங்குபடுத்துதல். இப்படி ஒரு 6 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவதாக பங்கு சந்தைகள் மற்றும் இடைத்தரகர்கள் தொடர்பான அதிகாரங்கள்.
பத்திர வணிகத்தை மேற்கொள்ளக்கூடிய பங்கு மாற்றகங்கள் இடைத்தரகர்கள்டேருந்து வேண்டிய தகவல்களை செபி வந்து கேட்டுப்பெறும். பத்திரங்களை வாங்கி விற்கக்கூடிய அந்த இடைத்தரகர்கள்டேருந்தும் பங்கு மாற்றகங்கள் அந்த வாங்கல் விற்றல் பணி நடந்த அந்த பங்கு மாற்றகத்திலிருந்தும் என்ன தகவல்கள் வேண்டுமோ அதனை கேட்டு செபி பெறும். செபி பங்கு மாற்றக பதிவுகளை ஆய்வு கூர்ந்தாய்வு செய்யக்கூடிய அதிகாரம் உண்டு. அதை ஆய்வு செய்யும், கூர்ந்தாய்வு செய்யும், இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து அபராதங்கள் விதிக்கும் அதிகாரம் செபிக்கு. செபி ஒரு உயர்ந்த அமைப்பு, சட்ட ரீதியான அமைப்பு, பாராளுமன்றத்தில் தனி சட்டத்தை இயற்றி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, தனித்து செயல்படக்கூடிய அமைப்பு, பங்கு மாற்றகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு. அதனால் பங்கு மாற்றகங்களில் ஏதேனும் ஒழுங்கீனங்கள் நடைபெற்றால், மோசடிகள் நடைபெற்றால் அதையெல்லாம் விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்கும். அந்த ஒழுங்கீனங்களுக்கு சில உரிய தண்டனைகள், அபராதங்கள் இதையெல்லாம் விதிக்கக்கூடிய அதிகாரம் செபிக்கு இருக்குது. மூலதன சந்தையில் இடைத்தரகர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களோட விதிமீறலுக்காக அபராதம் விதிப்பதற்கான அதிகாரம் செபிக்கு உண்டு. அபராதம் விதிக்கிறதுக்கான அதிகாரம் செபிக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் குறுகிய காலத்திற்கு அவர்களோட பதிவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம். அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனையே அந்த பங்கு தரகரோட பதிவையே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, ஒரு 6 மாதத்திற்கு 3 மாதத்திற்கு அவங்க உறுப்பினர் பதவியில் இருக்க முடியாதுன்னு சஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்கள தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம். அடுத்து ஒரு அதிகாரம் பணியிடங்களில் செயல்பாடுகளை தொடங்குவதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செபி முதலீட்டாளர்களோட நலனை பாதுகாப்பதற்காக குறிப்பிட்ட சில விதிகளை அறிமுகப்படுத்தும். செபியே சில குறிப்பிட்ட விதிகளை அதுவே சொல்லும், செபிங்கிற அமைப்பே சொல்லும். இந்த விதிகளை பங்கு மாற்றகம் இடைநிலையர்கள் கடைபிடிக்க வேண்டும். இடைத்தரகர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை செபி வழங்கும். இடைத்தரகர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை செபி வழங்கும், அதை அவங்க தவறாமல் கடைபிடிக்கணும். பத்திரங்களில் உள்வழி வணிகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரம் செபிக்கு இருக்குது. பத்திரங்களில் உள்வழி வணிகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரம் செபிக்கு இருக்குது. நம்பகத்தன்மை மற்றும் முதலீட்டாளர் நலன் கருதி உள்வழி வணிகத்தை, வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரத்தை செபிக்கு செயல்படுத்துகிறது. பத்திர ஒப்பந்த சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரங்கள் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட். இந்த பத்திர ஒப்பந்த சட்டத்தின் கீழே செபிக்கு அதிகாரம், சில அதிகாரங்கள் இருக்குது. பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்த ஒவ்வொரு பங்கு சந்தையிலையும் ஆளும் குழுவில் 3 உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் செபிக்கு. நிதி அமைச்சகம் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. இது கூட உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒருமதி பண் கேள்வியில் இது இருக்குது. பத்திர ஒப்பந்த சட்டத்தின்படி பங்கு சந்தைகளை ஒவ்வொரு பங்கு சந்தையிலையும் ஒரு ஆளும் குழு, கவர்னிங் பாடி, அந்த ஆளும் குழுவில் 3 உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய, ஒவ்வொரு பங்கு சந்தையும் ஆளும் குழுவில் 3 உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் செபிக்கு இருக்குது. இந்த அதிகாரத்தை ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, நிதி அமைச்சகம், இந்திய நிதி அமைச்சகம் வழங்கியிருக்கிறது. இறுதியாக பங்கு சந்தை வணிகத்தை ஒழுங்குபடுத்துதல். பத்திரச்சந்தை மற்றும் பரஸ்பர நிதியுடன் தொடர்புடைய இடைநிலையர்களோட மோசடியான மற்றும் முறையற்ற வியாபார செயல்பாடுகள் தடுக்கப்படுகின்றன, தவிர்க்கப்படுகிறது. மோசடி நடவடிக்கைகள் தவிர்க்கப்படுகிறது. மற்றும் நிறுவனங்களை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரத்தை செபி பெற்றிருக்கிறது. நன்றி மாணவர்களே.